கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே எல்லாவருக்கும் வாழ்த்துரை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு திருச்சபையிலே ஆராதனை முடிந்ததும் போதகர் விசுவாசிகளை சந்தித்துக் கொண்டிருந்தார். அவர்களை கைகுலுக்கி அன்போடு விசாரித்து வழி அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு விசுவாசியை கண்டு, ஐயா, நீங்கள் ஒரு அபூர்வமான விசுவாசியா இருக்கிறீர்கள். ரொம்ப நாளாக இந்த பக்கமே காணோமே. நீங்கள் கிறிஸ்துவின் சேனையிலே முன்கள வீரராய் பணியாற்ற வேண்டுமே என்று சொன்னார். அவரும் சிரித்துக் கொண்டே, ஐயா, நான் கிறிஸ்துவின் சேனையில் தான் பணியாற்றுகிறேன் என்று சொன்னார். அப்படியானால் 6 மாசமாக காணவில்லையே என்று சொல்லி அவர் கேட்டார். ஐயா, கிறிஸ்துவின் சேனையிலே நான் ரகசிய பிரிவிலே பணியாற்றுகின்றேன். ரகசிய போலீஸ் அவர்கள் தினசரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ராணுவ வீரர்களும் ரகசிய பணியாற்றுகிறவர்கள் தலைமையிடத்திற்கு அதிகம் வர வேண்டியதில்லை, அங்கிருந்தே பணியாற்றலாம். ஆனால் ராணுவத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான் என்று சொன்னார். ரெண்டு பேருமே சிரித்து விட்டார்கள். அப்படி இல்ல, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டும், உற்சாகமாய் அவரை ஆராதிக்க வேண்டும். நாம் ரகசியமாய் பணியாற்றுவதற்காக திருச்சபையிலே கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் ஒருமித்துக் கூடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி அவரை உற்சாகப்படுத்தினார். சமுதாயத்திலே கர்த்தர் அநேக ரகசிய கிறிஸ்தவர்களை வைத்திருந்தார், இன்றைக்கும் வைத்திருக்கின்றார். அவர்கள் நிமித்தம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். யோவான் 3:1 யூதருக்கு அதிகாரியான நிக்கோதியமு என்ற ஒருவன், அவன் ரகசியமாய் இரவு பொழுதிலே இயேசுவினிடத்திலே வந்து அவரை போதகர் என்று அறிக்கையிட்டான். ஒரு சமயத்திலே ரகசிய கிறிஸ்தவனாய் இருந்தான். ஆனால் யூதர்கள் இயேசுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகையில் ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவனை நியாயந்திருக்கலாம் என்று நமது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்று இயேசுக்காக அவன் பேசினான். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அடக்கம் பண்ணப்படும் போது அரிமத்தியா ஒரு யோசைப்போடு சேர்ந்து 100 காத்தல் கரிய போடமும் வெள்ளை போடமும் கொண்டு வந்து இயேசுவின் சரீரத்தை அவன் பகிரங்கமான ஒரு கிறிஸ்தவனாய் இருந்து அடக்கம் பண்ணினான். அப்படியானால் அவன் ரகசியமாய் இருந்த காலமும் உண்டு. ஆனால் ஏற்ற காலத்திலே வந்து கர்த்தருக்கு இந்த கிரியையை நடப்பித்தான். லூக்கா 9:49-50 சீசர்கள் இயேசுவிடத்திலே வந்து, ஆண்டவரே, உமது நாமத்தினாலே ஒருவன் பிசாசுகளை துரத்துகிறதை கண்டு நாங்கள் அவனை தடுத்தோம், ஏனென்றால் அவன் எங்களுடைய குடும்பமே பின்பற்றவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் என்னை குறித்து எளிதாக தீங்கி பேச மாட்டான், நமக்கு விரோதியாகிறவன் நம் பட்சத்தில் இருக்கிறான் என்று சொன்னார். யாரை எங்கே பயன்படுத்தி வருகிறோம் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு தம்முடைய சீசர்களை ஆயத்தம் பண்ண சொன்ன இடத்தை கொடுத்தவன் யார்? ஆண்டவர் சீசர்களை அழைத்து, நீங்கள் இன்னொரு இடத்திற்கு போய், என் வேலை சமீபமாய் இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசர்களோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அப்படியே சீசர்கள் அவர் சொன்ன அடையாளங்களை பின்பற்றி அந்த மனிதனை சந்தித்த போது அவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற ஒரு மேல் வீட்டறையை ஆண்டவருக்கு கொடுத்தான். அங்கே அவர் தம்முடைய சீசர்களோடு பஸ்காவை ஆசரித்தார். அந்த மனிதனுடைய பெயர் வேதாகமத்திலே கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் தேவகுமாரன் அவனை அறிவார். யோவான் 12:42-43 ஆயிலும் அதிகாரிகளில் அநேகர் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள், ஆனாலும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடிக்கு அதை பகிரங்கமாய் அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். எனவே அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் பகிரங்கமான சீஷர்களாக இருந்து ஒன்று கூடி அவரை ஆராதிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னபடியினால் நாம் ஆராதனையை நாம் இழந்து விடாமல் அநேகரோடு கூடி ஆராதித்து அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.